ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அமௌண்ட். வெல்கம் டு ட்ரிச்சி ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னாக்கா ஒய்எஃப்டி அண்ணா நகர் நிற்கிறோம். அதாவது எம்ஐடி 100 அடி ரோட்டில் ஒய்எஃப்டி அண்ணா அந்த போலீஸ் காலனிலாம் வரும் இல்லையா, அந்த ஏரியாவில் நிற்கிறோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் ரோடு, இது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், இதெல்லாமே இந்த ரோட்டில் இருக்குது. இந்த ஏரியாவில் இந்த 100 அடி ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 1000 சதுரடி இடத்துல ஒரு 3 பெட்ரூம் கொண்ட ஒரு வீடை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப கம்மியான விலை. அந்த வீட்டுக்கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். ஏரியா அட்மாஸ்பியருக்காக தான் இப்போ நம்ம இது காட்டுறோம். இந்த வழியாக தான் நம்ம போகணும். வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இது பஸ் ரூட்டு. இது திருவம்பூர்லேருந்து பஸ் வரும், ஏர்போர்ட்லேருந்தும் நமக்கு பஸ் வரும், சத்திரத்துலேருந்து நேரடியாக பஸ் இருக்குது. நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்யறதுக்கும், அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளை எங்களை எப்போ வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாம். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம பார்த்துடலாம். இந்த ஏரியா வந்து போலீஸ் காலனின்னு சொல்லுவாங்க, ஒய்எஃப்டி அண்ணாநகர்னு சொல்லுவாங்க. இது இது வந்து போலீஸ் ட்ரைனிங் சென்டர், போலீஸ் குவார்டர்ஸ் ஃபுல்லாக இது எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஏரியா இது இந்த ஏரியாவில் ஃபுல்லாக சந்தைகள் போடுவாங்க. இது ஃபுல்லாக சந்தை தான் இருக்கும். ரொம்ப அழகான ஏரியா இது, ரொம்ப அமைதியாக இருக்கும், ஜெனூனான ஏரியா. ரொம்ப கம்மியான வழியில் வருது. இது பிராண்ட் நியூ வீடு. வாங்க நம்ம வீட்டுடைய ஃப்ரண்ட் வியூ பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம வீடு. இது ஒரு பெரிய கேட் இருக்குது. வீடு நல்லா இருக்குது, புது வீடு, பிராண்ட் நியூ பில்டிங்கு. 962 சதுரடி இடத்துல 14 சதுரத்தில் கட்டிக்கிட்டாங்க வீடு. இது வந்து கிழக்கு பார்த்துருக்கு. சுற்றியில் வீடுகள் இருக்குது, குடியிருப்புகள் மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு. 3 பெட்ரூம் இருக்குங்கள. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். உள்ளே போக போகிறோம். உள்ள நிலையிலே ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. இப்போ பூமியிலேருந்து கரெக்டாக ஒரு 3-4 அடி இங்கேயே ஹைட்டு, மொத்தம் ஒரு 4-5 அடிக்கிட்ட ஹைட்டில் இருக்குது வீடு. கார் பார்க்கிங் இது. உள்ளே போகிறப்ப டைல்ஸ் ரொம்ப மெயில்டாக இருக்குது, கலரு டீசெண்டான கலராக போட்டிருக்காங்க. இது வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இது. நம்ம உள்ளே போகிறோம். ஒரு பெரிய ஹாலு, கீழே 2 பெட்ரூம் இருக்குது. கரண்ட் இல்லை இப்போ, அதனால் வந்து மிஞ்சி இருட்டாக இருக்கு. ரெண்டுமே அட்டாச் பாத்து. கரண்ட் வந்துடுச்சு. இது அட்டாச் பாத் இது. வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க. இது வந்து காமன் பாத்ரூம், வெளியே ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு. இந்த இண்டன் கிளாசட் போட்டிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். பின்னாடி நல்ல வெளிச்சத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இங்கே இது ஒரு மாடலாக ஒரு கேட் மாதிரிலாம் இங்கே வச்சுருக்காங்க. மேலே இங்கே வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஃப்ரண்டில் இருக்க போட்டிக்கோ மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 1 பெட்ரூம் இருக்குது. இது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாக இது எஸ்எஸில் போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே தான் படி, அதாவது அந்த கேம்பஸ்க்குள்ளே தான் படி. ஸ்டேர்கேஜ் கீழே வந்து இங்கே இன்வெர்டர், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெல்லாம் இங்கே ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. இங்கே வென்டிலேஷனுக்கு இது வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஜன்னல் இருக்குது. இது ஹை ரூஃபிங் சிஸ்டம் இது. இப்போ நம்ம ஸ்டே ரூம் ஹெட்ரூமுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அது வந்துட்டு மொட்டை மாடி. இப்போ நம்ம பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு பால்கனிக்கு வென்டிலேஷனுக்கும் ஜன்னல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பெட்ரூமு. இப்போ எல்லா இடத்துலையுமே அட்டாச் பாத் தான். இங்கே பரங்க செட்டப் மேலே வச்சுருக்காங்க. நம்ம கபோர்ட் போட்டு பரங்க மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க. நல்ல பாத்ரூம்லாம் ஸ்பேசஸ் இருக்கு, நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து மொட்டை மாடி போகிறோம். ஃபுல்லாக இங்கே வந்து தட்டுவோடலாம் பதிச்சிட்டாங்க. நீட்டாக வச்சுருக்காங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு பண்ணுறதுக்கும் தயாராக வச்சுருக்காங்க.
இந்த வீட்டில் பின்னாடி வந்து வென்டிலேஷனுக்காக இந்த இடத்த விட்டுருக்காங்க. நல்ல வெளிச்சம் இருக்கும் இதில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம். இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு இந்த ஹெட்ரூமுக்கு மேலே ஒரு ஸ்டேர் கேஸ் வச்சுருக்காங்க. வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. ஸோ இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதோட விலை ரொம்ப ரொம்ப கம்மியான விலை. இதோட விலை வந்து 38.5 லட்சம் சொல்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் குறைச்சி பேசலாம். இந்த பட்ஜெட்டில் 3 பெட்ரூம் கொண்ட வீடு நமக்கு அமைக்க ரொம்ப கஷ்டம். என்னை சுற்றியும் வீடுகள் இருக்குது, குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இருக்குது. 38.5 லட்சம் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு 50-100 குறைச்சி பேசலாம். லோனுக்கெலாம் எலிஜிபிள். டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு, பிளான் அப்ரூவ்லாம் கட்டியிருக்காங்க. ஏரியா நீட்டான ஏரியா. இங்கே இருக்கிறது எல்லாமே ஆஃபீஸர்ஸ் தான். நீட்டாக இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். அதாவது அந்த 100 அடி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் கூட வராது. ஸோ கம்மியான வழியில் இந்த பட்ஜெட்டில் திருச்சியில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். விருப்பம் சொன்னால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்மியான வழியை வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி.